நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள பேச்சகம்பட்டியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி தான் அருண் பாண்டியன். இவருக்கும் மாலைப்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமியின் மகளான ஆனந்திக்கும் பிராங்கால் மூலமாக பழக்கம் ஏற்பட்டும் உள்ளது. அருண் பாண்டியனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். ஆனால் தனக்கு திருமணமானதை மறைத்து ஆனந்திக்கு ஆசை வார்த்தைகளை கூறி காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார் அருண் பாண்டியன். காதலர் தினத்தன்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி ஆனந்தியுடன் தனிமையில் இருந்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையே அருண் பாண்டியன் திருமணமாகி குழந்தை பெற்றவர் என்கிற விவரம் ஆனந்திக்கு தோழிகள் மூலமாக தெரிய வந்துள்ளது. அதனால் அதிர்ச்சியடைந்த ஆனந்தி இரு நாட்கள் யாருடனும் பேசாமல் மன வருத்தத்துடனும் இருந்துள்ளார். பெற்றோருடனும் இந்த விவகாரம் குறித்து கூறவில்லை. இந்நிலையில்தான் காதலர் தினத்துக்கு ஒரு நாள் முன்னதாக வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொண்டுள்ளார் ஆனந்தி. இதில் படுகாயமடைந்த அவர் திருச்சி அண்ணல் காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றும் வந்தார். தொடர்ந்து ஆனந்தியின் வாக்குமூலத்தை பெற்ற வையம்பட்டி போலீசார் அருண் பாண்டியனை பாலியல் பலாத்காரம் வழக்கில் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்தனர். இதற்கிடையே செவ்வாய்க்கிழமையன்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட அருண் பாண்டியன் மீது கூடுதலாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான அருண் பாண்டியன் காதல் நாடகம் மூலம் அப்பாவி பெண்ணை ஏமாற்றியதால் தீக்குளித்து இளம்பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.